ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான். இந்த மியூச்சுவல் ஃபண்டு யாருக்காக அப்படின்னா, குழந்தைகளுக்காக. எல்ஐசி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. சின்ன பசங்களுக்காக இந்த ஃபண்டை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இது நல்லா இருக்குமா, எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டு வந்து எல்ஐசி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டு, குழந்தைகளுக்கு கிஃப்டாக பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இதை நடத்திட்டுருக்காங்க. வழக்கம் போல் இந்த லேப்பில் எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை பார்த்து பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க முடியும். மெல்ல மெல்ல கேட்டுகிட்டே வாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகளுக்காக நம்ம பொதுவாக என்ன செய்வோம் நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தா, ஒன்று படிப்பை கொடுப்போம், இன்னொன்று நல்ல பழக்க வழக்கங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் இப்போ கொடுக்குறோமான்றது வந்து அது பெரிய கேள்விக்குறி, சின்ன ஆச்சரியக்குறி. அதை பற்றி வேறு விதமான விவாதங்கள் வந்து போகும், அது இப்போ வேண்டாம். படிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சமாச்சாரம் போச்சு. என்ன தான் படித்தாலும் அவங்க வந்து வெளியே வந்து ஒரு வேலைக்கு தான் போகணும், அல்லது ஒரு சின்ன பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பார்த்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ இல்லை ஒரு ஆண்டர்பிரனராகவோ ஆக வேண்டியிருக்குது. இது அவங்களோட எதிர்காலத்தில் பார்க்கும்போது இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எல்லாமே மாறிப்போச்சு. எல்லாமே மாறிப்போச்சு, ஏதோ படத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. மாமு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே, நம்ம இவர் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி எல்லாமே மாறிப்போச்சு. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உலக மார்க்கெட் எப்படி இருந்தது, இந்திய மார்க்கெட் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, டெக்னாலஜி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இருந்து ஒரு 2 டிகேட், கிட்டத்தட்ட ஒரு 2000ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஒரு மென்மையான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த காலகட்டமாக இருந்தது. இந்த 20 வருடங்களில் வந்து நினச்சி பார்க்க முடியாமல் எல்லாம் மாறிப்போச்சு. விலைவாசி அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இருந்ததை விட ஒரு 10-30 மடங்கு அதிகமாகிடுச்சு. எல்லா பொருட்களும் இப்படி விலையேறி போச்சு. அப்போ இப்போ குழந்தைகளாக இருக்கிறவங்க விளையாண்டுட்ருக்காங்க, படம் பார்த்துட்ருக்காங்க, அப்படி போயிட்டு படிச்சுட்ருக்காங்க, அப்படி போயிட்டுருக்காங்க. அவங்கள இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு அந்த ரேஞ்சில் கூடிய குழந்தைகள் சொல்கிறேன், அந்த வெளிமிட்டி ஸ்கூலில் படிக்கிறவங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போதோ அல்லது காலேஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போதோ டெக்னாலஜி எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படியே பார்க்கும்போது, சைடில் கொஞ்சமாக அந்த விலைவாசி எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இப்போ சரியான முடிவு எதுவும் எடுக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி நீங்களும் அவங்களும் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக அந்த ஹாஸ்பிட்டலில் மெட்டர்னிட்டி வார்டிலேருந்து குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா, அந்த குழந்தை என்ன கேட்குது அந்த நர்ஸ்கிட்ட அப்படின்னா, யார் எங்கள் அப்பா, என்ன சேர்த்து வச்சு, என்ன சேர்த்து வச்சுருக்காரு எனக்கு அப்படின்னு முதல் வார்த்தை கேட்குதான். அப்போ அந்த மாதிரி ஆகுதுங்க. ஸ்கூலில் கொண்டு முதல்ல விடும்போது என்னை எதுக்கு 2-வீலரில் கொண்டு வந்து விடுற, எனக்கு காரில் கொண்டு வந்து விடலாமில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்களாம். அப்போ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது எதிர்காலத்தில் அவங்களுக்கு எதாவது நீங்கள் சேர்த்து வைக்கணுமா இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்ணி நடத்திட்டுருக்காங்க எல்ஐசியில். மற்ற ஃபண்ட் ஹவுசஸும் நடத்திட்டுருக்காங்க, ஆக்சிஸ் நடத்திட்டுருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி நடத்திட்டுருக்காங்க. பட் இன்றைக்கி பதிவில் நாம் ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிட்ட ஃபண்டு வந்து எல்ஐசி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஃபண்டை வந்து பார்க்கும்போது இந்த ஃபண்டோட என்ஏவி முதல் சொல்லிடுறேன். இந்த ஃபண்டோட என்ஏவி வந்து ரீசெண்ட்டு வேல்யூ வந்து 18.88 அப்படின்னு இருக்குது. இது வந்து க்ரோத் ஆப்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்மளுடைய சேனலில் சரி நானும் சரி பரிந்துரைக்கும் போது லாங் டேர்ம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே க்ரோத் ஆப்ஷன் தான் மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கணும், டிவிடெண்ட் ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான ரீசன் லாஜிக்கெலாம் வந்து பழைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம இந்த ரிசர்ச்சில் வந்து க்ரோத் ஆப்ஷன் மட்டும்தான் எடுத்து நம்ம பேசுகிறோம். இந்த ஃபண்டில் க்ரோத் ஆப்ஷனோட லேட்டஸ்ட் என்ஏவி வந்து 18.88 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஃபண்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன அளவில் தான் இருக்குது. அப்படி வந்து பெரிய ஃபண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட ஃபண்டோட சைஸ் பார்க்கும்போது சம்திங் அபவுட் 12.6 crores அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் கம்மிங் அபவுட் 12.46 crores. ரொம்ப ரொம்ப எளிமையான சிறிய தொகை தான் அது.
இது பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாருமே வந்து குழந்தைகள் மேலே அக்கறை இல்லை போல இருக்குது. அதை கொஞ்சம் அதாவது ஒன்று குழந்தைகள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், அல்லது இதெல்லாம் எங்கே வரப்போது நினச்சிருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான சில்ட்ரன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஃபண்டு இருக்குது அப்படிங்கிறதே தகவலை யாருக்கும் போய் சேராமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி அதிகமாக இவங்களும் விளம்பரப்படுத்திருக்க மாட்டாங்க, அந்த ஏஜென்சும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்களோ என்னமோ, எனக்கு என்ன காரணம் தெரியல. இந்த ஃபண்டோட இது சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பரவாயில்ல, எளிமையான சிறிய தொகை தான். 12.46 crores இன்றைய தேதியில் வந்து ரொம்ப சிறிய தொகை தான். இதோட இந்த கேட்டகரியில் இதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் கம்மிங் அபவுட் 0.14% தான். 0.14% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறிய தொகையாக தான் இருக்குது. இந்த ஃபண்டில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, இந்த ஒரு ஃபண்ட் நல்ல ஃபண்டா மோசமான ஃபண்டா, இல்லை லெத்தார்ஜிக்காக இருக்காங்களா, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் கம்மிங் அபவுட் 2.41%. இந்த இண்டஸ்ட்ரி அல்லது இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த ரேஷியோ எவ்வளோக்குன்னு பார்த்தோம், இட் இஸ் கம்மிங் அபவுட் 2.37%. 2.37% கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இவங்க பண்ணுற எக்ஸ்பென்ஸு லிட்டில் பிட் ஹை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில்ட்ரனுக்கான ஃபண்டில் வந்து லிட்டில் பிட் ஹையை அதிகமாக ஏன் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை, புரியலை, அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம். சரி, இந்த ஃபண்டுக்கு ஏதாவது கிறிஸில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா, இது ஒரு கிறிஸில் ரேட்டிங் இந்த ஃபண்டுக்கு இல்லை. இப்போ கிறிஸில் ரேட்டிங் இந்த ஃபண்டுக்கு இல்லைன்னு சொன்னாலே ஒரு வீக்னஸ் இருக்கான்னு கேட்டால், ஆமாம், ஒரு வீக்னஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யறது, இந்த ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியாத எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த ஃபண்டு வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அப்படிங்கிறனால இதை முதலீட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இந்த ஃபண்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபண்டில் 500 rupees இருந்தாலே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 500 rupeesங்கிறது இந்த காலத்தில் வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக் கூட வாங்க முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அந்த வெல்வெட்டு, ரெட் வெல்வெட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னு தான் பசங்கள்லாம் வந்து கேக் விட்றாங்க. அதோட எக்ஸ்பென்ஸே பார்த்தீங்கன்னா 1200, 1500 அந்த மாதிரி போகுது. அன்றைக்கி ஒரு நாள் கொண்டாட்டமே பார்த்தா 5000, 10000 கொண்டு போய் முடிக்கிறாங்க. அப்படிங்க போனாங்கன்னா இன்னும் ஒரு 5000 செலவாகும். அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது 500 rupeesக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில்லறைத்தனமான பணம் தொகை தான் அது. 500 rupeesங்கிறது வந்து நீங்கள் வந்து நோட்டை எடுத்தீங்க அப்படின்னா, கடையில் போய் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு முக்கு கடையில் போய் நீங்கள் வந்து அதை மாற்றுனீங்க அப்படின்னா, திரும்ப வீட்டுக்கு வரும்போது 50 rupees தான் பாக்கெட்டில் இருக்கும். ஸோ அப்படி வந்து இன்றைக்கி வந்து விலைவாசியும் பொருட்களும் தாறுமாறாக விற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ 500 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால், தாராளமாக கண்ணை மூடிட்டு தொலைஞ்சு போது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். சரி, அதுக்கு மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 1 rupee மடங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்ஐசி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டில். 1 rupee மடங்கில் அப்படின்னா 500 rupees, 501 rupees, 502 rupees அந்த மாதிரி. அப்போ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கான்னு கேட்டால், நிச்சயம் இந்த மாதிரி ஃபண்டுக்கெல்லாம் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். இந்த ஃபண்டுக்கு லாக்இன் பீரியட் இருக்குது. இந்த ஃபண்டுக்கான லாக்இன் பீரியட் வந்து 5 years. ஸோ 5 years லாக்இன் பீரியட் இருக்குது. அதுவும் இந்த ஃபண்டு வந்து 18 years வரைக்கும் தான் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இந்த சில்ட்ரன்ஸ் அவங்க இந்த அந்த ஏஜ் வந்து 18 years வச்சுருக்காங்க இல்லையா, அந்த 18 years வரைக்கும் தான் இந்த ஃபண்டில் வந்து ஒருத்தர் இருக்க முடியும், அந்த குழந்தைகள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டேஷன் இருக்குது. அப்போ அஸ் ஏர்லியஸ்ட் பாசிபிள், ஒரு குழந்தை பிறந்த உடனே கூட இந்த ஃபண்டை வந்து பேரை வச்சுட்டு ஆதார் கார்டு பேன் கார்டில் எப்படி வாங்க சொல்லுவாங்க, நீங்கள் இதை போடலாம். அதில் விட்டுட்டீங்க, ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கங்க அப்படின்னா, நாட் லேட் பெட்டர் தென் நெவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ 500 மடங்கில் 500 or 501 மடங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது ரொம்ப 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 ஒரு எளிமையான முதலீட்டு வழியாக இருக்குது, இதை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மியூச்சுவல் எல்ஐசி இந்த சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து 18.88 அந்த அளவுக்கு என்ஏவி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா இருக்குது. இதில் ஏதாவது ரிஸ்க் லெவல் இருக்கான்னு பார்த்தா, இதுக்கு ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ஹை கிடையாது, மாடரேட்லி ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, இந்த மாதிரி ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் சரி, எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அங்கெல்லாம் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும், எங்கெல்லாம் ஆபத்து இருக்கோ அங்கே தான் சுவாரஸ்யம் இருக்கும். சினிமா படங்களில் வர்ற மாதிரி, எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ஃபண்டில் வந்து மாடரேட்லி ஹை அப்படிங்கிற மாதிரி தான் ரிஸ்க் லெவல் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது சஜஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ரைட், இப்போ இந்த ஃபண்டோட ரிவ்யூவோட அடுத்த கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ஃபண்டில் வந்து என்னென்ன
ஸ்டாக்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோ எடுத்திருக்காங்க, அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இது அடுத்த கட்டமாக இங்கே பார்ப்போம். அடுத்த கட்டமாக இதை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது, ரிசர்ச் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஃபண்டை ஒரு ஒன் இயருக்கு ஆனுவலைஸ் பண்ணிடுறது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒன் இயருக்கு ஆனுவலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒன் இயர் இந்த ஃபண்டில் நம்ம ஸ்டே பண்ணோம்னா, இந்த ஃபண்டு வந்து என்ன வகையான ரிட்டர்ன் கொடுக்குது, அல்லது இந்த ஃபண்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கில் வந்து நீங்களே டேரக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயரில் ஆனுவலைஸ்டாக பண்ணி பார்க்கும்போது 15.56% வந்து இது ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதே நிஃப்டி ஃபிஃப்டியில் போய் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் 12.82% இருக்குது. இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியை விட இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த ஃபண்டு வந்து என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்கன்றதை இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன், ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இவங்களுடைய டாப் கேட்டகரின்னு பார்க்கும்போது, இந்த செக்டர்ஸ் பார்க்கும்போது, இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பேங்க் அண்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க்கை வைக்கிறது ஓகே, ஏன்னா வந்து நம்ம முதலீடு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக உள்ளவங்களே வந்து பேங்க்கில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க் அண்ட் ஃபைனான்ஸும் கப்பல் பண்ணுறாங்க. பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கப்பல் பண்ணும்போது ஃபைனான்ஸுங்கிறது வந்து ரிஸ்க் உள்ள ஒரு துறை. ஆனால் இவங்க வந்து டாப் ப்ரையாரிட்டி வந்து செக்டர் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 33.57% ரொம்ப ரொம்ப அதிகமானது. இதுதான் இந்த ஃபண்டில் கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். பேங்க் அண்ட் ஃபினான்ஸில் வந்து இவ்வளோ ரொம்ப கொடுக்கக்கூடாது. இவங்க வந்து அதை மெயினாக வைக்கிறாங்க. எப்படி இந்த போர்ட்ஃபோலியோவை ஒருத்தர் டிசைன் பண்ண, குழந்தைகளுக்காக எப்படி டிசைன் பண்ணாங்கங்கிறது புரியாத புதிராக இருக்குது. ரெண்டாவது இவங்க வந்து என்ன செக்டர் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா, ஐடி சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறாங்க. ஐடி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து, ஐடி செக்டர் அப்படிங்கிறது ஓவர் சேச்சுரேட்டட் தான். அது அடுத்தடுத்து டெக்னாலஜி மாறி போயிட்டே இருக்குது. அகெயின் வந்து இன்னொரு ஆச்சரியம் வந்து, இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணவங்க ஏன் ரெண்டாவதாக போய் ஐடி சாஃப்ட்வேர் எடுத்தாங்கங்கிறது இன்னொரு சின்ன கேள்விக்குறி, பட் பரவாயில்ல. மூணாவதாக பார்க்கும்போது மிசலேனியஸ்னு சில இது கொடுத்துருக்காங்க. மிசலேனியஸ்லாம் பலதரப்பட்ட இது, அதை போய் மூணாவதாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கன்சியூமர் ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கன்சியூமர் ஃபுட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொகை, சாரி ஒரு துறை. கன்சியூமர் ஃபுட் செக்டருங்கிறது வந்து எப்போவுமே எங்கேயுமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறை. அவங்க பசங்களே சாயந்தரம் வெளியே பாக்கெட்டில் பைசா கொடுத்து வெளியே விட்டு நேராக எங்கே போய் நிற்பாங்க, நேராக பானிபூரி கடையில் போய் நிற்பாங்க, இல்லை சவர்மா கடையில் போய் நிற்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறை. அதை வந்து இவங்க நாலாவதாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸை வந்து கொஞ்சம் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 5.91% இன்சூரன்ஸ் செக்டரை போட்டிருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸ் செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப வளரக்கூடிய செக்டர் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்தவரை. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர்ஸை விட அந்த இன்சூரன்ஸ் பேங்க் ஸ்டாக்கை விட பேங்க்கு வச்சுருக்க இன்சூரன்ஸ் ஸ்டாக் வந்து ரொம்ப வேகமாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. சரி, இது எப்படி இருக்கட்டும். இன்னொன்று, இவங்க எடுத்துருக்கக்கூடிய டாப் ஃபண்ட்ஸ் என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து TREPS அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, நாட் கேட்டகரி, பர்டிகுலர் என்டிட்டியை இவங்க 12.01% எடுத்திருக்காங்க. இந்த TREPS அப்படிங்கிற என்னென்னா, ட்ரைபார்ட்டி ரெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபார்ட்டி ரெப்போங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ரொம்ப பேர் புதுசாக இருக்கலாம். ட்ரைபார்ட்டி ரெப்போ அப்படின்னு உண்மையிலே புதுசு தான். அது என்னென்னா, இட் இஸ் டன் பை கிரெடிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், CCIL, கிரெடிட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். அது என்னென்னா, ரெண்டு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒன்று இவங்களுக்கும் இடையில வந்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒரு ஒப்பந்தம் வருது அப்படின்னா, மூணாவது தேர்ட் பார்ட்டியாக இவங்க வந்து அதை வந்து கண்காணிப்பாங்க. இதில் எது முறைகேடுகள் வரக்கூடாது, இது கரெக்டாக வந்து இவங்க கொடுக்க வேண்டிய பணம் இவங்களுக்கு வரணும், இவங்க கொடுக்க வேண்டிய பணம் இவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி, இட்ஸ் நாட் லைக் ஆர்பிட்ரேட்டர், ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மாதிரி இருந்து அதை கண்காணித்து முறையை நடக்கிறதுக்கு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து ஒரு அரசு சார்ந்த நிறுவனம், இந்த கிரெடிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த கிரெடிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வழியாக தேர்ட் பார்ட்டி ரெப்போ, அந்த TREPS அப்படிங்கிறது பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து இவங்க டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு 12.01% கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இதை வந்து டாப்பில் தூக்கி போட்டிருக்காங்க. ரெண்டாவது இவங்க எடுத்துருக்கிறது வந்து 9.31% HDFC பேங்க் லிமிடெட் எடுத்திருக்காங்க. HDFC பேங்க் லிமிடெட் பற்றி போன வீடியோலையும் போன மியூச்சுவல் ஃபண்டை அப்பையும் பேசும்போது சொன்னேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து HDFC பேங்க் லிமிடெட் வந்து ஸ்கேமில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஆனாலுமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் HDFCங்கிறது நல்ல நல்ல கம்பெனி, நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது. இவங்க இப்போதைக்கு இந்த HDFC பேங்க் லிமிட்டுங்கிறது சில செட்பேக்கில் மாட்டிகிட்டு இருக்கு, அது ரெக்கவராகி மேலே வருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை.
அடுத்தது ஐசிசி பேங்க் லிமிடெட் 7.2% எடுத்திருக்காங்க. ஐசிசி பேங்க் லிமிடெட் வந்து நல்ல பேங்க் தான், பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஃபுல் த்ராட்டிலில் போகுதான்னு பார்த்தா அப்படி இல்லை, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இவங்க எடுத்திருக்கிறது கோட்டக் மஹிந்திரா பேங்க் எடுத்திருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 6.77%. கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படிங்கிறதே வந்து அந்த கோட்டக் குரூப்பே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப்பு. அதுலேயும் கூட இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் கூட இந்த கார்வி கேஸ்லலாம் கூட மாட்டியிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குங்கிறது வந்து பெரிய லெவலில் வளர்ச்சியடையக்கூடிய ஒரு பேங்க்கு தான். இந்த ஃபண்டை சொன்னால் பார்த்தீங்களா, இந்த கேட்டகரிஸ் பார்க்கும்போது இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரை வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு, அதாவது 33.57 டாப்பில் வந்து எடுத்திருக்காங்க. அதில் தான் இந்த மூணு பேங்க், இந்த ரெண்டு மூணு பேங்க் வந்து மாட்டுது, HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். இப்படி மூணு பேங்க்குமே ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்காக ஒரு ஃபண்டை எடுக்கிறவங்க, டிசைன் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறவங்க எடுத்த எடுப்பிலேயே வந்து மூணு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கை வச்சுருக்கிறாங்களே அப்படின்னா வந்து அவங்களுடைய மூடே வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட வைக்குது. இதில் வந்து ஏன் ஒரு ஸ்டேட் பேங்க்கையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கேன்ரா பேங்க்கையோ இல்லை வேறு ஒரு பேங்க்கையோ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கை எடுக்காமல் மூணையுமே ப்ரைவேட் செக்டர் பேங்க் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து லேசாக ஒரு பக்கம் சந்தேகப்பட வைக்குது. ஆனால் அதை நம்ம பொருட்படுத்தாமல் விட்டுறலாம். அடுத்ததாக இன்ஃபோசிஸ் கம்பெனியை வந்து 4.95% எடுத்திருக்காங்க. இதான் அந்த டாப் ஃபைவ், இங்கே எடுத்துக்க டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்ஸு, HDFC பேங்க் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், கோடக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட் அண்ட் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸை பற்றியுமே வந்து நான் அடிக்கடி தொடர்ந்து நம்ம பிளாக்லாம் எழுதிட்டு இருக்கேன், அந்த பழைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இன்ஃபோசிஸ் பேங்க், ஐம் சாரி, இன்ஃபோசிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இப்போ வந்து நல்ல அமைப்பில் இருக்கா, நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அதே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து இந்த சில H1B விசா முறைகேடெலாம் பண்ணியிருந்தாங்க, அதில் போய் மாட்டிக்கிட்டு கலிஃபோர்னியாவில் போய் வந்து பணத்தை அபராதத்தை வந்து நான் கோர்ட்டுக்கு வெளியே கட்டுறேன் அம்மா சொல்லிட்டு வந்துட்டு இங்கே இவங்களுடைய குவார்ட்டர் Q3 ரிசல்ட் இப்போ போடும்போது இல்லை எங்கள் கம்பெனி அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யலைப்பா, நாங்கள் ஒன்றும் முறைகேடே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு அந்த குவார்ட்டர் காலாண்டு முடிவை கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு 2 or 3 டேஸ் முன்னாடி செபி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, இன்ஃபோசிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி மேலே ஃபாரன்சிக் ஆடிட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக செபி, த வாட்ச் டாக் செபி அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை பற்றி சொல்லும்போது என்னென்னா, இந்த வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஏகப்பட்ட மாமாக்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்து கொதிச்சு போய் கமெண்டெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இன்ஃபோசிஸ்ங்கிறது அது ஒரு நிலா காலம் தான், இப்போ நிலா காலம் கிடையாது, இப்போ வெறும் வறண்ட காலம்தான். இப்போ இந்த உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோ சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக அப்படியே பணத்தை கொண்டு கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. போர்ட்ஃபோலியோ ஏதோ வந்து ரொம்ப அமெச்சூராகவோ அல்லது அவசரகதியிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இந்த மாதிரி டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் LIC-ங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க நிறுவனம். மற்ற ப்ரைவேட் பார்ட்டிஸை போய் நம்பி ஏமாறதை விட, ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்டை போய் ஏமாறதை விட LIC-யை நம்பலாம் அப்படிங்கிறது தான், அதே பழைய வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி LIC-யை நம்பலாங்கிறது தான் வந்து வேறு வழி இல்லாமல் நமக்கு நம்ம நாட்டில் எழுதக்கூடிய நமக்காக எழுதப்பட்ட தலையெழுத்தாக இருக்குது. அப்போ இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடியாக, நீங்கள் வந்து ஒரு சாதாரண இன்னசென்ட் இன்வெஸ்டராக மட்டும் இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, பணத்தில் ஃபண்டில் பணத்தை போடுறேன், பேசாமல் உட்காந்துருக்கேன், வந்தால் லாபம் வராட்டி சோகம் அப்படின்ற மாதிரி ஆசாமியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் போட்டுட்டு பேசாமல் இருந்துருங்க. எப்போல்லாம் முடியுது அந்த ஃபண்டில் போடுங்க. இது SIP-ஆகவும் நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஸ்மார்ட்டான இன்கம் வேணும், கொஞ்சம் கூடுதல் வருமானம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், எப்போவுமே சொல்கிறது வந்து இவங்க என்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறாங்களோ அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை ஒரு மாதிரியாக எப்படி ஒரு லாஜிக்கலுக்கு எடுக்கணுமோ சொல்லுவேன், அந்த மாதிரி எடுக்கலான்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த பர்டிகுலர் LIC சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க போர்ட்ஃபோலியோ உள்ள ஸ்டாக்கை வந்து மறந்தும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம்னா, இந்த HDFC பேங்க் லிமிட்டெடை இன்னும் அதை வாங்கி வைக்க வேண்டாம். அந்த ICICI பேங்க் ஸ்டாக்கை வாங்க வேண்டாம். கோடாக் நல்லா இருக்குது பட் விலை ரொம்ப அதிகம், அதை நீங்கள் வாங்க வேண்டாம். இன்ஃபோசிஸை வாங்கவே வேண்டாம். அப்போ நீங்கள் எப்படி இதை இந்த இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் என்ஹான்ஸ் ரிட்டர்ன் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சின்ன சின்ன பங்குகளை வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதே வந்து சின்ன பசங்களுக்காக நீங்கள் இந்த ஃபண்டில் போட போகிறீங்க, உங்களுடைய கோல் வந்து ஷார்ட் டைம் கிடையாது, லாங் டேர்ம். அவங்களுடைய 18 வயசு 18வது வயசு வரைக்கும் நீங்கள் காத்திருந்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு அந்த பணத்தை
மெச்சூராகி கொடுக்க போகிறீங்க. அப்படி அவங்களுடைய 18வது வயது வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியும்னு கேட்டால், இப்போ சின்ன சின்ன விலைகள் இருக்கக்கூடிய பென்னி பங்குகள் நான் சொல்லுவேன். பென்னி பங்குகள் அப்படின்னா நான் எப்பவும் சொல்கிறது 5 பைசாலிருந்து 20 ரூபாய்க்கு வரைக்கும் உள்ள விலைகள் கிடைக்கக்கூடிய பங்குகள் தான் பென்னி பங்குகள். அந்த பென்னி பங்குகள் எது நல்ல பங்குகள் பார்த்து தேடி பார்த்து அதில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு கோடீஸ்வர தன்மையோட பணத்தை பெருக்கி கொடுக்கும். அது பல உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த எய்ச்சர் மோட்டார், நெட்கோ ஃபார்மா, ஜெய் கார்பரேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். செயல் அப்படிலாம் பிஹெச்கள் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பென்னி பங்குகளை நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட்லேருந்து வரக்கூடிய புல் ஸ்ட்ரீட் பென்னி அப்படின்னு வரக்கூடிய ஆன்லைன் மேகசினில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பரிந்துரை பண்ணிகிட்ருக்கோம். கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஆன்லைன் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸை என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எல்ஐசி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டுங்கிறது இதில் வீக்னஸ்ஸு எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக எல்ஐசிங்கிற பேரை நம்பி எப்போது சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கே போய் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு. வாட்ஸ்அப்பில் வதவதன் எத்தனை குரூப்பில் நீங்கள் மெம்பராக இருந்தாலும் அத்தனை குரூப்லையும் போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா, யாராவது உங்கள் பசங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஸோ புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அமைக்கி அப்டேட்டையும் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.